விவசாயிகளுக்கான விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிச்சயம் தொடரும் என்றும் மண்டிமுறை ரத்து செய்யப்பட மாட்டாது என்றும் மத்திய வேளாண் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் மீண்டும் தெளிவுபடுத்தியுள்ளார் புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தலைநகர் தில்லியின் எல்லைப் பகுதிகளில் பல்வேறு வேளாண் சங்கங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் விவசாயிகளுடன் மத்திய அரசு பல கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறது விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று வேளாண் சட்டங்களில் திருத்தங்களை மேற்கொள்ளவும் மத்திய அரசு முன்வந்துள்ளது ஆனால் இந்த திருத்தங்களை ஏற்க விவசாயிகள் மறுத்து வருகின்றனர் இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசிய பின்னர் டுவிட்டரில் பதிவிட்டுள்ள வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் விவசாயிகளின் விளை பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை நிச்சயம் தொடரும் என்றும் மண்டி முறை ரத்து செய்யப்பட மாட்டாது என்றும் விவசாயிகள் இதுகுறித்து அச்சமடைய தேவையில்லை என்றும் உறுதிபட தெரிவித்துள்ளாா் விவசாயிகளின் நிலத்தை மாற்றி அமைக்கவோ அல்லது பறித்துக் கொள்ளவோ யாராலும் முடியாது என்றும் விவசாயிகளுடன் செய்யும் ஒப்பந்தத்தை முழு பணத்தையும் செலுத்தாமல் எந்தவொரு ஒப்பந்தக்காரரும் ரத்து செய்ய முடியாது என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் இதேபோல் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தற்போதைய பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் இருப்பதாகவும் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக நம்புவதாகவும் கூறினார் இதனிடையே காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி தேசியவாத காங்கிரஸ் தலைவர் ஷரத்பவார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜா திமுக அமைப்புச் செயலாளர் டி கே எஸ் இளங்கோவன் ஆகியோர் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை நேரில் சந்தித்து விவசாயிகளின் கோரிக்கைகளை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ள என வலியுறுத்தி கோரிக்கை மனுவை அளித்தனர்